அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் கூட கொடுக்காம நான் போறது அவ்வளவு நல்லது இல்லை. அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். வீட்டுக்கார் கோபமா இருக்கும்போது அவரை கூல் பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சாங் வச்சிருக்கேன். அது பாடலாமாக்கா? ஓகே தானே? ஓகே, அது இப்போ பாட போகிறோம். நான் எங்கள் வீட்டுக்காரை பற்றி பாட போகிறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்காரரை மனசில் நினச்சிட்டு, அது கஷ்டம் தான் தெரியும், இருந்தாலும் நினச்சிட்டு நீங்கள் எல்லா சாங்கை போய் கேட்க போகிறீங்க, உடனே வந்துடுவார். இருமா, நீ சும்மாப்பா, நீ உனக்கு விருப்ப பாட்டை பாடுறேன்னா நான் பாட்டுக்கு எழுந்திருப்பேன். சரி, டக்குன்னு திடீர்னு வீட்டுக்காரரை பற்றி பாட போகிறேன் அப்படின்னோடனே எனக்கு உற்சாகம் தாங்கலை. ஆமாம், நம்மளை பற்றி ஏதோ பெருமையாக நம்ம மனைவி பாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தில் நான் வேறு பெருமையானு சொல்லியிருக்கேன். அப்படி தானே பாட போகிறேன்? கண்டிப்பாக தானே பார்த்தேன். இல்லை, வழக்கம் போல் இந்த குரங்கு சேட்டையெல்லாம் இங்கே வந்து பண்ணக்கூடாது, சரியா? ஏன்னா நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய உறவு பெருமையாக நினைக்கிற அளவுக்கு பாருங்க. அப்படியாவது எதிரணிக்கு போனாரு, என்னை மறந்துட்டாரு. சேலத்துல ஏதாவது பரபரப்பா நடந்திருக்கும், அது இந்த வாரம் என்னன்னு கேட்டா ஞாபகம் இருக்கா? போன வாரம் சேலத்துல என்ன தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? யாருக்குமே தெரியாது, மறந்துருச்சு. ஒரு விஷயம் நடந்து ஒரு வாரம் ஆனாலே மறந்து
மறந்துடும். ஒரு விஷயம் நடந்து 3 வருஷம் ஆக போகுது. சரி, யாருக்காவது மறந்துருக்கான்னு நான் செக் பண்றேன். மறந்துருச்சுன்னா நான் இதோட பேசுமா பேச்சுவாக்கல. நீ அதை மறந்துடாத. நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன். யாரு அக்கா விஜய் டிவில ஒரு பாடும்போது பாத்துருக்கீங்களா? என்னமா சொல்றாங்க எனக்கு சரியா கேக்கல. என்ன பாட்டு பாடி நிறைய விஷயம் இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு என்னன்னு தெரியும், பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது எனக்கு. ஐநோ எனக்கு புரியுது. இது மாதிரி எங்க குடும்ப விஷயம் நிறைய இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.